வணக்கம் மாணவிகளே எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு விரிவானம் வெட்டுக்கிளியும் சருகுமானும் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளில் ஒன்றை படிப்போம் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் அந்நூலிலிருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது இந்த கதையை பார்ப்போமா மாணவிகளே ஒரு நடு காடு அந்த காட்டில சலசலன்னு ஓடக்கூடிய ஒரு ஓடை அதுல ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது அந்த பள்ளத்தாக்குல ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்து அந்த ஓடைக்கு தான் வரும் தாகம் பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் அந்த குறிஞ்சி செடிகளில் பூக்கள் நிறைய பளிச்சுன்னு பூத்து கிடக்குது அதில் ஒரு வெட்டுக்கிளி ஒன்று வசித்தது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி அது எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதனால அது எப்போவுமே சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன்ங்கிற ஒரு சருகுமான வெட்டுக்கிளி பாக்குது சருகுமான் ஓடைய தாண்டதும் குதிப்பதுமா இருந்தது சருகுமான் ஒரு சின்ன பிராணி ஒரு பெரிய வீட்டு போன அளவுதான் இருக்கும் போதாததுக்கு கூச்சப்படும் விலங்கு வேறு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இழைப்பார வந்தது இதுதான் சாக்கு என்று சொல்லி வெட்டுக்கிளி அதனிடம் பேச துவங்கியது என்ன கூரன் பார்த்து ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்த ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுறேன் நான் காட்டின் அந்த கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரம் இல்லை பித்த கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது நான் எங்கேயாவது ஒளிய வேண்டும் எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது பல மணி நேரமா ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் பித்த தெரியும் பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை தான் அது மிகச்சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கிய வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியே நீ வள வளனு பேசக்கூடிய ஆள் பித்த கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயைத் திறந்து எதையும் சொல்லிவிடாத அது என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அழித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்த கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது சத்தம் இல்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்துக்கொண்டே கொண்டே நடந்தது குறிஞ்சிபுதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பித்த கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் குதித்து சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுக்கு வெட்டுக்கிளியின் புரியாமலா போகும் உடனே அது என்ன தெரியுமா மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில ஒரு புனுகு பூனை ஒன்று தங்கி இருந்தது அது தங்கிய இடம் தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக புணுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்த கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது ஒளிந்து கொண்டிருந்த இடத்துல இருந்து கூரன் மெதுவா வெளியில வருது வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது அதற்கு முட்டாள் முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இப்படி சொல்லிக்கொண்டு தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிறி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது அதன் மீது கோபப் பார்வை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது அன்றிலிருந்து கூரனின் கூர் பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பது இல்லை மாணவிகளே கதை நல்லா இருக்குது இல்லை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற அந்த கதையை நாடகமாக நடித்து எனக்கு காட்டணும் சரியா நன்றி